சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவை தாண்டி ஒரு நல்ல ஃபுட்டு எவ்வளவுங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல இது பண்ணுறோம். எங்களோட ஷாப்ல பார்த்தீங்கன்னா மெயினாக அஜினோமோட்டோ இருக்காது, ஃபுட் கலர் இருக்காது. யார் சாப்பிட்டு போனாலுமே ஃபஸ்ட்டு சொல்கிறது வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அதுதான் எனக்கு வேணுமே. நான்வெஜ் சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபீஸ் தான். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே வந்துடும். எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருக்கு. ஆக்சுவலி குச்சி வந்து சின்னமன் சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கு. மட்டன் மூளை ரோஸ்ட் நல்லா பெரட்டாப்பில் எடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லா பரோட்டாவுக்கும் ஒரு தொக்கு. இந்த தொக்கை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆயிருக்கு எங்களுக்கு. மூளை யாருக்கு வேணும்? நீங்கள் தான் தேவைப்படுதா? இப்படி தாண்டா அசிங்கப்படுறது தான் வாழ்க்கையில். ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென் ஆண்டர்பிரனர், அதாவது ஒரு வந்து ஒரு லேடி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டிகிரிலாம் முடிச்சுட்டு ஸோ ஏதாவது 12 வயசு இருக்கும்போது வை வி கான் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கடையாக, அதாவது ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் கிடையாது, சின்ன கடையாக ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போயிட்டு சிஸ்டர்ஸை பேசிட்டு ஷாப்பில் என்னென்ன டிஷஸ் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறோம், பப்ளிக் வந்தாரு வாங்கிக்கிறேன். வாங்கிக்கலாம், போகலாம். என்னோட நேம் வந்து சரண்யா. ஆக்சுவலி ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலவன் மெஸ் அப்படிங்கிறது. ஃபுல்லாகவே சவுத் சைடில் உள்ள ஃபுட்டு, நல்ல நல்ல ஒரு டேஸ்ட்டில், அதே சமயத்தில் ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி. எங்களோட ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மெயினாக அஜினோமோட்டோ இருக்காது, ஃபுட் கலர் இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு எந்தெந்தெல்லாம் ஒரு மாதிரி கேடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ எல்லாருமே ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நமக்கு இது வந்து அல்சர் வருது அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த கண்டென்ட்ஸ் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து வர்ற கஸ்டமராக இருக்கட்டும், யார் சாப்பிட்டு போனாலுமே ஃபஸ்ட்டு சொல்கிறது வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அதுதான் எனக்கு வேணுமே. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட மோட்டிவே வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி கொடுக்கணும், அதை ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டு இருந்தாலும் அது யாருக்காவது யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருவோம். சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவை தாண்டி ஒரு நல்ல ஃபுட்டு இங்கே உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இது பண்ணுறோம். அசிஸ்டர், எப்படி உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆஸ் அ உமன், ஓகே உமனாக ஒரு கடை நடத்துறது சொல்ல ஈஸி ஜாப், எல்லாரும் பண்ண மாட்டாங்க. அப்படி கடை நடத்துறது எப்படி இருக்குது? அண்ட் ஹவ் யூ கேம் இன் டு திஸ் ஃபீல்ட்? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு சென்னை வந்து ஒரு 7+ இயர்ஸ் ஆச்சு. நான் சாப்பிடாத ஹோட்டலே கிடையாது. அது எதுக்காக சொல்கிறேன்னா எனக்கு அதில் ரொம்பவே ஒரு ஆர்வம் உண்டு. ஒரு ஃபுட்டினே வச்சுக்கோங்க, அதுக்காக ரொம்ப சாப்பிட மாட்டேன். எது இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, எங்கெங்கே என்னென்ன பண்ணுறாங்க, அது எல்லாமே நல்ல பெரிய லெவலில் நோட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மேலே ஒரு பெரிய ஒரு ஆர்வம் உண்டு. அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம இன்னொருத்தவங்களுக்கு நல்லா கொடுக்குற விஷயம், நம்மளும் க்ரோ ஆகிற விஷயம் என்னென்னு யோசிக்கும் போது எனக்கு இதில் ஒரு இது இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் ரொம்ப, ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது நோ அப்படின்னு சொல்ல யாராவது இருந்தால் தானே அது நமக்கு பெரிய லெவலில் நம்ம யோசிக்கும். எனக்கு நோ சொல்லவே யாரும் இல்லை, எல்லாரும் எஸ் சொல்லி சப்போர்ட் பண்ணவே கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போ சவுத் இண்டியன் ஃபுட் தான் இப்போ நம்ம கிட்ட பேசிக்காக என்னெல்லாம் இருக்கும் மெனு? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பொறுத்தவரை நம்ம எல்லாருமே பிரியாணி 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 அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஆசைப்படுவோம். நம்ம கடையில் பிரியாணியும் உண்டு, எல்லாமே உண்டு. மோஸ்ட்லி நாங்கள் ட்ரை பண்ணுறதுனா சீரக சம்பா அந்த ரைஸில் கொடுக்குறது. ஏன்னா நம்ம சவுத் சைடு ஃபுல்லாகவே அந்த இதுதான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரியாணி இருக்கும். ப்ரான் பிரியாணி இருக்கும், நாட்டுக்கோழி பிரியாணி இருக்கும், அப்புறம் சிக்கன் பிரியாணி இருக்கும், மட்டன் பிரியாணி, இது மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஒவ்வொரு நாள்லையுமே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே சிக்கன் வெரைட்டிஸ் இருக்கும், மட்டன் வெரைட்டிஸ் இருக்கும், ப்ரான்ஸ் ஃபிஷ் எல்லாமே இருக்கும். நைட்டுக்கும் இருக்கும், லஞ்ச்லேயும் இருக்கும். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் டிஃபனும் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு எங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா லஞ்சும் டின்னரும் லஞ்சில் வெறும் பிரியாணி மட்டும். பிரியாணி இருக்கும், நான்வெஜ் சாப்பாடு இருக்கும், வெஜ்ஜும் இருக்கும். நான்வெஜ் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு எல்லாமே ஒரு மாதிரி ஹை குவாலிட்டியாக தான் இருக்கும். கஷ்டப்படுறவங்களும் சாப்பிடணும். இங்கே இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெக்கானிக் சைட், ஆட்டோ ஸ்டாண்ட் அந்த மாதிரி நிறைய உண்டு. ஸோ எல்லாருமே சாப்பிடணும் அந்த ஒரு இதில். நான்வெஜ் சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபீஸ் தான். 100 ரூபீஸில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜோட எல்லா குழம்பும் வந்துடும், சாம்பார் ரசம் மோர் அது வரும். நான்வெஜ்ஜில் வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே வந்துடும். வெறும் 100 ரூபீஸ். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா கறி இட்லி, முட்டை கொத்து இட்லி, கறி தோசையில் வந்து சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை, எக் கறி தோசை எல்லாமே உண்டு. அப்புறம் பரோட்டாவில் எல்லா விதமான பரோட்டாவும் உண்டு. சிக்கன் கொத்து பரோட்டா, எக் கொத்து பரோட்டா, அப்புறம் இந்த வீச் பரோட்டா சொல்லுவாங்க, அப்புறம் வாழை இலையில் உள்ளது எல்லாமே சவுத் இண்டியன் சைடில் உள்ளது. சைடிஷ் வந்து எப்பவுமே எல்லாமே இருக்கும். சைடிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் வெரைட்டிஸில் சிக்கன் சுக்கா, சிக்கன் சிந்தாமணி, சிக்கன் பள்ளிப்பாளையம். மட்டன் சைடு பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா,
பரோட்டா, ஈரல் ஃப்ரை, அப்புறம் மிளகு வறுவல், போட்டி ஃப்ரை இருக்கும், பிரைன் ஃப்ரை இருக்கும் வித் எக் எல்லாமே. மட்டன் டிஷஸ் எவ்வளவு வரும், சிக்கன் டிஷஸ் எவ்வளவு? நான் சிக்கன்ல எல்லாமே 100 ரூபீஸ். மட்டன்ல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கே தெரியும் மட்டனோட ரேட் எல்லாமே அதிகம். இருந்தாலும் எல்லாரும் சாப்பிடணுங்கிற ஒரு இதுல தான் வெறும் 150 ரூபீஸ் தான். அதுல ஈரல் ஃப்ரை மட்டும் 80 ரூபீஸ். மீன் குழம்பு எல்லாருமே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நான்வெஜ்ல எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. வெஜ்ஜும் ஒரு சைடு நல்லா இருக்கும். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சோட வீட்டுல சாப்பிடற மாதிரி இருக்கு. நான் என் ஃபேமிலி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க வருவாங்க. நம்ம கடையோட டைமிங் என்ன டைம்ல இருக்கு? கடை கரெக்ட்டா எல்லாமே ரெடி ஆகுது ஒரு 11:45 க்கு ரெடி ஆகுது. ஒரு அரௌண்ட் 12:00 ரெடி ஆகுது. ஈவினிங் வந்து ஒரு 6:30 க்கு இட்லி எல்லாம் ரெடி ஆயிடும். கடை லொகேஷன் எந்த இடத்துல இருக்கு? எம்ஆர் நகர், கொடுங்கையூர், நியர் செட்கோ பஸ் ஸ்டாப். செட்டிநாடு ஸ்டைல்ல நல்லா இருக்கு எல்லாமே. கிரேவி, சிக்கன், மட்டன் எல்லாம் சுக்காலாம் நல்லா இருக்கு. இப்போ நீங்க ட்ரை பண்ணதுல ஓகே எந்த ஐட்டம் நல்லா இருக்குப்பா? போட்டி போட்டி முட்டை கொத்து போட்டு தரோம். போட்டி முட்டை கொத்து மூணு சேர்த்து ஒரு மூணு சேர்த்து பண்ணி தராங்க நல்லா இருக்கு. உங்க எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருக்கு. ஐக்கன் குச்சி வந்து சின்னமல் சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கன் கொத்து புரோட்டா நல்லா இருக்கு. புரோட்டா ஒரு கிரேவி கொடுக்குறாங்க அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா அது மேல ஒரு கைமா தொக்கு மாதிரி கொடுக்குறாங்க அது இன்னும் சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணதுல இங்க பெஸ்டா இருக்கு. நான் வந்து இந்த சரணியில ஒரு 10 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். ஆனா சாப்பிட்டதுல பெஸ்ட் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டது நல்லா இருக்கு. தொக்கு தான் பா புடிச்சிருக்கான் அவருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா டேஸ்டா இருக்கு. இந்த ஈரல் சொல்லிருக்காங்க டேஸ்ட் பண்ணுங்க. மட்டன் ஈரலா தொக்கு ஒண்ணு நிறைய பேர் சாப்பிட்டவங்க அது நல்லா இருக்கு. இதா இதானே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நான் இட்லிக்கு அதுவும் நல்லா இருக்கு. ஸோ மக்களே இப்போ வந்து நம்ம ரிவ்யூ போஷன் வந்தாச்சு. ஸோ எனக்கு டிஷ்ல நான் செலக்டிவா பார்த்து ஒரு சிலைட்லாம் வாங்கி வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி தம்பி முன்னாடி என்ன இருக்கு? கறி தோசை. என்ன கறி தோசை இருக்கு? இங்க என்ன கறி குட்டி இருக்க? அது கறி வடிஞ்சு வடிஞ்சு கீழே வடிஞ்சு வடிஞ்சு விழுல வீசையில மீன் முழு மாற்ற மாதிரி நீ தின்னுட்டு போட்டுருக்க போய் சொல்லாத. சிக்கிட்டே தப்பாவா முடியும்? இது கறி தோசையா? ஆமாடா. மக்களே பாருங்க நறுக்கு. ஐயோ நல்லா உடஞ்சு வருது கறி தோசை. நல்லா சின்ன அந்த கல் மாதிரி போட்டு அது மேலே முட்டை கறியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுவாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக வந்து கொத்து பரோட்டா பார்த்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டி கொத்து. அதே மாதிரி இங்கே பாருங்க இது வந்து மூளை ரோஸ்ட்டு. நல்லா மூளையை போட்டு மட்டன் மூளை ரோஸ்ட்டு இது வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தி. நீங்கள் கொத்து பரோட்டா பார்த்துருவீங்க. அதே மாதிரி இது கொத்தில் இட்லி கறியை நல்லா போட்டு நல்லா தாராளமாக அதுக்கான தொக்கு சாலெல்லாம் போட்டு நல்லா பெரட்டாப்பில் எடுத்துருக்காங்க. இந்த ஐட்டம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அகைன் இதுவுமே போட்டி கொத்து தான். இந்த இடத்துல இருக்கிறது மட்டன் லிவர் இங்கே பார்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ஒரு போர்ஷன் இல்லாமல் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது வந்து 6-7 பீசஸ் வரும்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் சிக்கன் எடுத்தீங்கன்னா சிந்தாமணி இருக்குது, சிக்கன் நார்மல் ரோஸ்ட் இருக்குது, மட்டன் போட்டி கிடைக்குது, சிக்கன் சிந்தாமணி இருக்குது, அது மாதிரி சிக்கன் செட்டிநாடு மசாலா இருக்குது. மட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஐட்டம்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ மாதிரி வெரைட்டிஸ் நல்லா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதே மாதிரி ஆல்ரெடி பரோட்டா வாங்கி சால்லாம் ஊற்றி ஊற வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் வாங்கலேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லா பரோட்டா கொடுக்குறாங்க ஒரு தொக்கு. இந்த தொக்கை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆயிருக்கீங்க. கிக்கு நல்லா இருக்கா? சூப்பர். ஓகே சூப்பர் சொல்கிறாங்க. சரி இப்போ முதல்ல எதுலேருந்து ஆரம்பிப்போம்? ஏ தோசை ஆரம்பிச்சிருவோம்ப்பா. கறி தோசை. ஆ சிக்கனில் ஒரு பக்கம் கொஞ்சம் ஊற்றிப்போம். இது மட்டன் இதில் கொஞ்சம் ஊற்றிப்போம். என்ன சொல்கிறேன் நல்லா பரட்டிக்க பரட்டிக்க. ஆ சேஸ்பா. நாங்கள் வந்து இது வரைக்கும் வாழ்க்கையிலேயே கறி தோசையில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டதே கிடையாது. கறி தோசையில் மீன் குழம்பு மட்டன் குழம்பு சாப்பிட்டா நிஜமாக நல்லா இருக்கு. நாங்கள் ஒரு ஆள் தான். நல்லா இருக்குல்லண்ணா? நல்லா இருக்கு. படத்தில் சாப்பிடுவோம். லிவர் சாப்பிடுவியா? நம்ம அப்படியே துண்டா சாப்பிடுவோம். கேக்கு மாதிரி இருக்குது. செட்டிநாடு லிவர் தொக்கு மாதிரி வெப்ப தொக்கு மாதிரி மக்களே அவ்வளோ வந்து டீப்பாக வந்து வெப்பிடுறாங்க. மசாலா வந்து நல்லா செம்மையாக அதில் யூஸாக இருக்குது. ஒரு சேர்த்து நம்ம லிவர் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பட் டேஸ்ட் வச்சு அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்து என்ன சாப்பிடுவோம்? இட்லி. இட்லி போடு. கொட்டு கொட்டு கொட்டி விட்டு கொட்டி விட்டு நம்ம சாப்பிடுவோம். இங்கே பாரு கொத்தி இட்லி மங்களே. இது ஒரு மாதிரி தான். சேலம் சைடில் வந்து இட்லி பரட்டல் இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட இட்லி பரட்டில் வந்து செட்டிநாடு ஸ்டைல் மசாலாவில் ரெட் பண்ண மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கும். சரி சாலை ஊற்றி வச்சுருவோம். சாப்பிடுவோம். அதை சாப்பிடுவோம். வாங்க இப்போ இதை எடுத்து தொட்டு சாப்பிடுவோம். அதெல்லாம் நல்லா இருக்கு. நாங்கள் சரி நானே எடுத்து ஊட்டுறேன்டா தம்பி. தொக்கு நல்லா இருக்கு. நாங்கள் நீ சாப்பிட்டு எப்படி இருக்க சொல்லுங்க. நாக்கு நல்லா லவக்கிற வெளியே நீட்டாங்க. நானும் போய் வாழ்க்கையில அசிங்கப்படுத்துற அந்த பையன் திடீர்னு நம்மள எனக்காக சாப்பிடுறியா? நீ இதுக்கு மூளை சாப்பிட்டது இல்லையாடா? ஒரு அடி கூட சாப்பிட்டது இல்லையா? நீங்க நமக்காக மூளை சாப்பிடாசியா? எப்படி இது மூளை மாவு மாதிரி போதா? முட்டை லைட்டா குழ குழந்தை இருந்தா அப்படி அந்த மாதிரிதான் இருக்கும். கல்கி இல்லடா கலக்கிடாது.
மக்களே வாங்க ஃபைனலா வந்து நாங்க சாப்பிட போற ஐட்டம் போட்டி கொத்து. சாதா கொத்து இல்ல, போட்டி கொத்து. கொத்துவோம் கொத்துவோம், நல்லா கொத்திட்டு எடுத்துரும் வாங்கி வந்துருக்கோம். அது குடல போட்டு கொத்துறதுங்க. இந்த குடல் கொத்து மேல தள்ளி போட்டுருவோமா? இது நல்லா இருந்ததுல மக்களே, போட்டி கொத்து ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ கொத்து பார்த்தோம் மாதிரி தான் இருக்குல்ல, இதை சாப்பிட சொல்கிறாங்க. கொத்து பரோட்டானா இதான் கொத்து போட்டி. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா கொத்து கொத்து கொத்திடுறாங்க. சரி அடுத்து சிந்தாமணி சாப்பிடுவோமா மக்களே, பாருங்க சிந்தாமணி பீஸு ட்ரை பண்ணுவோம். ட்ரையான ரோஸ்ட்டு என்ன தேங்காய் வாசம் இருக்கு, தேங்காய் அப்படியே இருக்கும். மிளகா அது மாதிரி கிள்ளி போட்டுருவாங்க, கிள்ளி போட்டுருவாங்க. இல்லை தேங்காய் பீஸ் வந்தால் பள்ளிப்பாளையம் வச்சு நம்ம சிக்கன் பெப்பர் லைட்டாக சாப்பிடுமா? மட்டன் மட்டனு சிக்கன் சிக்கனே நல்லா இருக்கு பாருங்க மக்களே, இது வந்து நல்லா இருக்குது. ஒரு நல்ல பெப்பர் போட்டு, அதாவது முழு பெப்பரே போட்டுருக்காங்க, நல்லா போட்டு இடிச்சு போட்ட மாதிரி போட்டு அதில் கரெக்ட் நாம்பில் இருக்குது. டேஸ்ட் குட், எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம். என் டிஷ் இது வரைக்கும் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த சாரி நிறைய இருக்குது, அது மாதிரி மதியான மீல்ஸ் இருக்குது, பிரியாணி இருக்குது. நான் இன்கேஸ் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து லஞ்ச் டைம்லேயே பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் லஞ்ச் டைம்ல ட்ரை பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த டிஷ் எது பிடிச்சிருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ மக்களே இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடியுது. ஸோ வந்து சாப்பிட்ற டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நீங்கள் ஒரு ஆத்தென்டிக்காக ஒரு செட்டியார் டிஷ் ட்ரை பண்ணால் அந்த கடை நிஜமாலே நல்லா கடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமாக அந்த பரோட்டாக்கு ஒரு தனியாக ஒரு தொக்கு ஒன்று தராங்க, அந்த தொக்கு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அந்த தொக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பரோட்டா விரும்பினவங்க தொக்கு வாங்கி கண்டிப்பாக சாப்பிட பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி எனக்கு அந்த மட்டன் பேர் அந்த பெப்பர் போட்டு பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். அந்த மாதிரி பரோட்டல் எல்லா ஐட்டமே இருக்குது, நீங்கள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், ஒர்த்தாக இருக்கும். மீல்ஸ் எனக்கு வந்து ட்ரை பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ஏன்னா நைட் வந்து மதியானம் நீங்கள் வந்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். சோட்டில் தான் சொல்லுவாய்ஸ் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் நான் நியாஸ்டம் சப்பட வாய்ஸ். நேம் கூட சிவாபுரம் கொடுங்கையூர் கோபாலபுரமா கொடுங்கையூர் மட்டும் தான். டாட்டா. 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானம்.